மாலை முரசு நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் நல்ல நாள் நிகழ்ச்சியில் ராசி பலன்கள். மேசராசி நேயர்களே, மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைக்கி அதி அற்புதமான நாள், ஆண்களுக்கு அபிவிருத்தியான நாள். மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுபயோக சுப நாளாக இருக்குது. பொருளாதார வளத்தை சிறப்பு பெறக்கூடிய நாள். மேசராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்று முயற்சி பண்ணால் உத்வேகத்துடன் திகழக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று முதல் யோசித்து செயல்படக்கூடிய நாளாக சமீபத்தில் வரக்கூடிய 3 நாட்கள் திகழுது. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் நின்று நிதானமாக யோசித்து செயல்படக்கூடிய நாள் இன்றைய காலை 9:01 இருந்து ஆரம்பம். அதே நேரத்தில் உயிருக்கோ உடமைக்கோ பயப்பட வேண்டிய அவசிய கட்டம் கிடையாது. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சமயோசித புத்தி அதிகமாக தேவைப்படக்கூடிய நாள். மிதனராசினியர்களே, மிதனராசினியர்களுக்கு அதி அற்புதமான நாளாக இருந்தாலும் மனதில் குழப்பமும் தயக்கமும் ஏற்படக்கூடிய நாள். மிதனராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் வரவுக்காக வெளியூர் செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் உபாதைகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய நாளாகவும், அதே நேரத்தில் கோயில்கள் அதுபோக புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுமாரான நாளாக தீரது. மனதில் குழப்பமும் தயக்கமும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். இருந்தாலும் வீரியமோ ஆபத்தோ கிடையாது. கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பிரதானமாக குழப்பத்தை தவிர்த்து உழைப்பை கூட்டக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளுங்கள். கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு யோகமான நாளாக இருக்கணும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் சுமாரான நாளாக இருக்கிறது. சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் இன்றையிலிருந்து சிறிது காலத்துக்கு புதிதாக தொழில் தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது. சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழிலில் உத்வேகம் காட்டுவது, தொழில் முயற்சியை மட்டும் கூட்டுவதே உத்தமமாக இருக்கும். சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இடது காலில் வலிகள் ஏற்படுவதற்கும் மனநிலையில குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறதுனால் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் திகழ்கிறது. கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பிரதானமாக தொழில்துறை அபிவிருத்தி ஆகக்கூடிய கட்டம். இது முடிக்க சுமாராக இருந்த தொழில் மேலும் அபிவிருத்தி ஆகக்கூடிய கட்டமாக இருப்பதனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்பாடுகள் பண்ணுவதும் தொழிலுக்காக இந்த நாளை செலவு பண்ணுவது உத்தமமான நாளாக இருக்கும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் உபாதைகள் நீங்கி மனச்சோர்வு நீங்கி தெய்வ சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகளும் ஷாப்பிங் செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது. துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக திகழுது. மனைவினோட இருந்த மனக்கசப்புகள் நீங்கக்கூடிய நாள். அதே நேரம் கூடுதல் சிறப்பாக உற்றார் உறவினர்கிட்ட இருக்கக்கூடிய பகைகள் நீங்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் திகழுது. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிரேமமாக உடன் பிறந்தோர்களோட அபிவிருத்தி யோகமும் கணவன் மனைவிக்குள்ள சுமூகமான இணக்கமும் வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்குறதுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருப்பதனால் இன்றைய நாள் வீட்டுக்கு வாங்கக்கூடிய பர்னிச்சர்னாலையும் ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய நன்னாளாக இந்த நாள் திகழ்கிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். மனைவி மகள் பேத்திகள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நன்னாளாக இந்த நாள் திகழ்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள்லாம் சுப பலனை கொடுக்கக்கூடிய இந்த நாளில் விலகக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய செலவுகளை சுப விரயமாக எடுத்துக்கிறதுனால தான் இந்நாள் சுப நன்னாள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த விருச்சிக ராசி நேயர்களுடைய மனைவியினுடைய உடல் உபாதைகள் பாதிக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால மனைவி வழியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய காலகட்டம் குழப்ப நிலை ஏற்படும். அதே நேரத்தில் உடல் ரீதியாக பாதிப்போ உள்ள பாதிப்போ கிடையாது. குழப்பத்தை சிந்தித்து செயல்பட்டால் நீக்கக்கூடிய காலம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சமீபத்தில் வரக்கூடிய 3 நாட்களுக்கு இந்த குழப்ப நிலை நீடிக்கும். அதே நேரம் தலைவலி சம்பந்தப்பட்ட உபாதைகள், கண்ணாடி உபயோகப்படுத்துகிறவங்களாம் அந்த கண்ணாடியை பத்திரமாக வைத்துக் கொள்வதும் அல்லது கண் சம்பந்தப்பட்ட டாக்டரை தொடர்பு கொள்வதற்கு உகந்த நேரமாக இருக்குது. மகர ராசி நேயர்களுக்கு எல்லாத்துக்குமே இது முடிக்க மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட குழப்பம் தயக்கம் நீங்கி நல்ல சிறப்பான புது தெம்புடன் செயல்படக்கூடிய நன்னாளாக என்னால் இருக்கிறது. மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் முதுகு சார்ந்த வலிகள் குறைவதற்கும் அதே நேரம் வைத்திய செலவு குறைவதற்கும் மகள் பேரன் வழியில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக மகர ராசிக்கு இன்றைய நாள் திகழ்கிறது. கும்பராசி நேயர்களுக்கு அனைவருக்கும் இன்றைய காலகட்டம் சிறிது குழப்பமும் தயக்கமும் காலை 12:01 முடிக்க நீடும். அதற்கப்புறம் புது யோகத்து புது வேகத்துடன் செயல்படக்கூடிய நன்னாளாக இருக்கும். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பிரதானமாக சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய காலகட்டம். அதே நேரத்தில் சாவி ஊசி போன்ற சிறு பொருட்களை தவற விட்டு தேடக்கூடிய நாளாக இருக்கிறதுனால் கூடுதல் கவனமாக இருக்கக்கூடிய அம்சம். மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த நாளிலிருந்து சுபங்களும் சுப மகிழ்ச்சியான நாளாகவும் திகழக்கூடிய அமைப்பு. இன்னும் சமீப காலத்தில் வரக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய அமைப்பான நாளாக இன்றைய நாளிலிருந்து தொடங்குவதால் மீனராசிக்காரர்கள் சந்தோஷப்படக்கூடிய நன்னாள். மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் அத்தனை முயற்சியும் வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால சுறுசுறுப்புடன் செயல்படுங்கள். ஆக 12 ராசிகளுக்கும் இன்றைய நாள் பலன்களை பார்த்தோம். இங்கு இந்த ராசி பலன்கள்
அதிக பலன் கொடுக்கிறவங்களுக்கு இன்னும் சுப பலனாகவும், சுமாரான பலன்கள் இருக்கிறவர்கள் தெய்வ அனுகூலத்துகிறால் இன்றைய பொழுது இன்னும் சீரும் சிறப்புமாக அமைய எல்லாம் வல்ல அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.